அன்பான நேயர்களுக்கு ஓம்முருகா அஸ்ட்ரோ தரணியின் வணக்கங்கள். இன்று சோபக்ருது வருடம் ஆனி மாதம் 31 நாள் ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கில தேதி 16/7/2023, தேதி தேய்பிறை சதுர்த்தசி திதி, நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம், மேல் நோக்கு நாள், யோகம் துருவம் நாமயோகம், கரணம் பத்திரை கரணம், நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. சந்திராஷ்டமம் ஆனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அன்பான மேஷ ராசி நேயர்களே, இன்றைய தினத்துல ஆன்லைன் மற்றும் செக் கிரெடிட் கார்டு பங்கு வர்த்தகம் ஒப்பந்தங்கள் போன்ற ஒட்டு மொத்தமாக உங்களுடைய டாக்குமெண்ட் ஐடி கார்டு ப்ரூஃப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சற்று எச்சரிக்கையும் கவனமும் தேவைங்க. அதிக ஆசையினால சில பேர் வந்து சூதாட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபடுவாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக பணம் சம்பாதிக்க முடியும், ஆன்லைன் மூலமாக உடனடி கடன் அப்படின்ற வகையில எல்லா விதத்திலும் எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாம உங்களுக்கு கடன் கொடுக்கப்படும், அதிக வட்டி விகிதம் குறைவான வட்டி விகிதம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சலுகைகள் அப்படின்ற வகையில ஏமாற்றங்களை காணக்கூடிய நாளாக இருக்கிறதுனால அவற்றின் பேர்ல கொஞ்சம் அக்கறை செலுத்தி கவனமுடன் சரிபார்த்து செயல்பட வேண்டிய தினமாக மேஷராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அன்பான ரிஷப ராசி நேயர்களே, இன்றைய தினத்துல தன வருவாய் அதிகரிக்கக்கூடிய ஏற்றம் மிக்க நாளாக இருக்குங்க. அதாவது வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள், வெளியூர் வெளிநாட்டு லாபங்கள் இவற்றிலிருந்து வரக்கூடிய தன வருவாய் அப்படின்றது, இவற்றினால எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் கைகூடி வரக்கூடிய அனுகூலமான தினமாக இருக்குங்க. அடுத்ததாக வெளியூர்ல சென்று வியாபாரம் செய்து தன வருவாயை பெருக்கிக் கொள்ளணும்னு நினைத்து கொண்டிருந்த தனுசு ராசி அன்பர்களுக்கும் அவற்றிற்கான சாதகமான சூழல்களும் போக்கும் காணப்படுதுங்க. குடும்பத்துல சுப விசேஷங்கள் நடத்துறதுன்னா தப்பில்லைங்க, ஆனாலும் அவற்றிற்கான செலவீனங்கள் சற்று அதிகமாக செய்யறதுனால தேவையில்லாத கடன் சுமைகளை ஏற்படுத்தி கொள்ள கூடும் அப்படின்றதுனால செலவினங்கள்ல மட்டும் கவனம் தேவைங்க. அனாவசிய செலவுகளும் அத்தியாவசிய செலவுகளுக்கும் உள்ள வித்தியாசங்களை புரிந்து செயல்பட்டீங்க அப்படின்னா சுப செலவினங்கள் என்றாலுமே கூட அவற்றினுடைய தேவைகளும் உங்களினுடைய நிலைப்பாட்டையும் வைத்து சரியான யோசனையுடன் செயல்பட்டீங்க அப்படின்னா வீணான கடன் சுமைகளை தவிர்க்க முடியுங்க. அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைய தினத்துல ஜென்மராசியிலேயே சந்திர பகவானினுடைய சஞ்சாரகதி இருக்குங்க. ஆகையினால லாபங்களை பெறணும்னு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு அதற்கு உண்டான ஏற்றமான சூழல்கள் காணப்படுதுங்க. உங்களினுடைய தொழில் சார்ந்த லாபங்களை அடையணும், இல்ல உத்தியோகத்துல நல்ல ஒரு கணிசமான ஒரு லாபத்தை எடுக்கணும், ஓவர் டைம் ஒர்க் பண்றேன் பார்ட் டைம் ஒர்க் பண்றேன் அப்படின்ற மாதிரி நிலையில இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு அதற்கு உண்டான சாதகமான சூழல்களும் உங்களினுடைய வேலைகளினுடைய சூழல்கள் நல்ல நிலையில இருக்கிறதுனால அவற்றிலிருந்து நல்ல லாபங்களை பெற முடியுங்க. ஒரு சிலருக்கு கஸ்டமர்ஸ் அப்படின்றது அவர்களை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய எக்ஸ்ட்ரா இன்கம் அப்படின்றது இருந்து கொண்டிருக்கும். அந்த வகையில மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துல வாடிக்கையாளர்களினுடைய வருகைகள் நல்ல நிலையில இருக்கிறதுனால நல்ல லாபங்களையும் திடீர் தனவரவுகள் மற்றும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் பெற முடியும் அப்படின்றதுனால இன்றைய தினம் மிதுனராசி அன்பர்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க. அன்பான கடகராசி நேயர்களே, இன்றைய தினத்துல உங்களினுடைய தொழில் மற்றும் தொழில் சார்ந்த முயற்சிகளுக்கு லாபங்களையும் அனுகூலங்களையும் பெற முடியுங்க. அதாவது ஒரு வெளியூர்ல போயிட்டு நான் வேலை பார்க்கணும், எனக்கு வந்து என்னுடைய பூர்வீக ஊர்ல எனக்கு இருக்க பிடிக்கல, நான் வந்து வெளியூர் போய் தான் வேலை பார்க்கணும், அதுல எனக்கு நல்ல லாபம் கிடைக்கணும், அந்த வெளிநாடுகள்ல போய் வேலை பார்க்கணும் அப்படின்ற ஆர்வங்கள் கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் அதற்கான உத்தியோக வாய்ப்புகளையும் பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைஞ்சிருக்குங்க. அடுத்ததாக கடகராசி அன்பர்கள், வியாபாரம் செய்யக்கூடிய கடகராசி அன்பர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வியாபாரம் சம்பந்தமாக
வெளியூர் வெளிநாடு பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல்களும் பயண அலைச்சல்களும் களைப்புகளும் தென்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்கிறதுனால உங்களினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் தக்க உணவு விஷயங்கள் சார்ந்த விஷயங்களிலும் சற்று கவனமும் எச்சரிக்கையும் தேவைங்க. அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய தினத்துல லாபங்களை பெறக்கூடிய தினமாக அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசி அன்பர்கள் ஒரு தொழில் வாய்ப்புக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க, இல்ல ஒரு வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போயிட்டு அங்க நான் போய் படிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த வகையில கல்விக்காக வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கும் ரொம்ப சாதகமான ஒரு சூழல் தென்படுதுங்க. நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்பாக, நல்ல கல்லூரியில திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பாக இடம் கிடைக்கிறது, நல்ல பேராசிரியர்கள் அமையிறது, இந்த மாதிரி சில சாதகமான சூழல்களும் இன்றைய தினத்துல சிம்மராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அடுத்ததாக தொலைதூர பயணங்கள் செய்து யாத்திரைகள் செய்யணும்னு நினைத்து கொண்டிருந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அதற்குண்டான சாதகமான சூழல்களும் நல்ல வாய்ப்புகளும் இருக்குங்க. ஆகையினால தொலைதூர பயணங்கள் போய் புனித யாத்திரையோ தெய்வ தரிசனமோ செய்துட்டு வாங்க. அதிலும் குறிப்பாக சித்தர்களினுடைய ஜீவசமாதி வழிபாடு மனதிற்கு ஆறுதலையும் நிம்மதியும் பெற்றுக் கொடுக்குங்க. அன்பான கன்னி ராசி நேயர்களே, இன்றைய தினத்துல நீண்ட நாட்களாக தொழில் மற்றும் உத்தியோகத்துல நிறைய முயற்சிகள் செய்து கொண்டிருப்பீங்க. ஆனா அந்த முயற்சிகள் அந்த வகையில ஏதாவது ஒரு காரண காரியத்திற்காக அவற்றில தடைகள் உருவாகி இருக்குங்க. அந்த தடைகளினால நீங்க எடுத்த முயற்சிகளை தூக்கி ஓரங்கட்டி வச்சுட்டு ஏதாவது ஒரு முயற்சியில மட்டும் ஈடுபட்டு இருப்பீங்க. அந்த வகையில நீங்கள் கிடப்பில் போட்டு வைத்திருந்த விஷயங்கள், அதுலயும் குறிப்பாக உங்களுடைய தொழில் சார்ந்து செய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சு கிடப்பில போட்டு வைத்திருந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைய தினத்துல நீங்க அந்த முயற்சிகள்ல எடுத்து மீண்டும் அதை அவற்றையெல்லாம் தூசு தட்டி ஆராயும் பொழுது அவற்றில் இருக்கக்கூடிய அனுகூலமான பலன்கள் எல்லாம் இன்றைய தினத்துல உங்களுக்கு நன்றாகவே தெரிய வருங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயம் தெரியாமையா இதை நான் தூக்கி போட்டுட்டேன், இன்னைக்கு நான் நல்ல அறிவோட விளங்குறதுனால இவற்றையெல்லாம் ரொம்ப சுலபமாக முடிச்சிடலாமேன்ற ஒரு எண்ணங்களும் மேம்பாடு அடைந்த சிந்தனைகளும் உங்களுக்கு இருக்கிறதுனால இன்றைய தினத்துல அவற்றின் பழைய கிடப்பில போடப்பட்ட தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான ஏற்றமான பலன்களை எல்லாம் கொடுக்குங்க. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய தினத்துல கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கசப்புகள் எல்லாம் விலகி அந்யூன்யமான சூழ்நிலை உருவாகுங்கிறதுனால கணவன் மனைவியாக சேர்ந்து இருவரும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சென்று சுற்றுலாவிற்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இன்பச் சுற்றுலாவிற்கு செல்வதற்கான அனுகூலமான தினமாகவும் இருக்குங்க. அடுத்ததாக தொழில் வகையில துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துல எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்குங்க. ஒரு பெரிய மனிதர்களினுடைய ஆதரவுக்காக ரொம்ப நாளா காத்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு தொழில ஒரு ப்ரெஷர் இருந்துட்டு இருக்கும், அவற்றில வந்து ஏதாவது ஒரு குறைகள் இருந்துட்டு இருக்கும், அவைகள் தீரணும் அப்படின்னா இவர்களினுடைய ஆதரவு வேணும், இவர்களினுடைய அறிவுரைகள் வேணும் அப்படின்ற வகையில சில பல நபர்களை சந்திக்கணும், அவர்களினுடைய ஆதரவுகளை எல்லாம் திரட்டணும் என்றவாறு நினைத்து கொண்டிருந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அதற்கு உண்டான சாதகமான சூழ்நிலைகளும் இன்றைய தினத்துல அமைஞ்சிருக்கிறதுனால நீங்க அவற்றுக்கான முயற்சிகளை எடுக்கிறது நல்லதுங்க. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய தினத்துல அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உங்களினுடைய உடல் ஆரோக்கியத்துல அதிலும் குறிப்பாக அடி வயிறு மற்றும் வயிறு சார்ந்த உபாதைகள் தென்படுறது அப்படின்னா அவற்றில கவனம் கொடுத்து அவற்றிற்கான தக்க மருத்துவத்தை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. இன்றைய தினத்துல பொதுவாகவே விருச்சிக ராசி நேயர்கள் அனைவரும் உங்களினுடைய கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன கருத்து ஒற்றுமை இல்லாத ஒரு சூழல்களும் அந்யோன்யம் இல்லாத ஒரு சூழல்களும் இருக்கிறதுனால விட்டு கொடுத்து போறதும் அமைதியோட இருக்கிறதும் நல்லதுங்க. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய தினத்துல ராகு பகவானினுடைய சஞ்சாரம் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால பூர்வீகத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகுங்க.
அதே போல ஷேர் மார்க்கெட் மற்றும் ஆன்லைன் ட்ரேடிங் பிசினஸ் சம்பந்தப்பட்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துல லாபங்களும் ஏற்றங்களும் பெறக்கூடிய சாதகமான தினமாக அமைந்திருக்குங்க. பிள்ளைகள் வழியில எதிர்பார்த்த விஷயங்கள் சுப விசேஷங்கள் நடத்தணும்னு முயற்சி செய்து கொண்டிருந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குங்க. தனுசு ராசி அன்பர்கள், தங்களுடைய பிள்ளைகளுக்காக நீண்ட நாட்களாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களினுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்ல வரன் அமைய பெற்று திருமணம் எளிதாக கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அன்பான மகர ராசி நேயர்களே, ஆறாம் இடத்துல சந்திரனினுடைய சஞ்சார பலம் இருந்துட்டு இருக்குங்க. ஆறாம் இடம் என்னதான் மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் உங்களினுடைய உற்றார் உறவினர்கள் வகையிலும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் அவ்வப்போது இருக்கத்தாங்க செய்யும். அதே போல உங்களை புரிந்து கொள்ளாத நபர்களிடம் இன்றைய தினத்துல பழகுவதையும் கருத்து விவாதங்கள் செய்து மனச்சோர்வு அடையிறதும் தவிர்த்து விடுறது நல்லதுங்க. ஏன்னா நீங்க ஒரு கருத்துல சொல்லியிருப்பீங்க, ஆனா உங்க கருத்தே திரிவு நிலை அடைந்து வேற ஒரு விதத்துல அங்க சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரியான தேவையில்லாத சங்கடங்களை சந்திக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறதுனால உங்களுடைய கருத்துக்களை முடிந்தவரை பகிராமல் அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. அதே போல தேவையில்லாமல் கருத்து விவாதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆர்குமெண்ட் பண்றது, நான் சொன்னது கரெக்டு தான், இன்றைய தினத்துல நீங்க என்னதான் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்க பக்கம் இருக்கக்கூடிய நியாயமான விஷயங்கள் கூட தெரியாமல் போய்விடும் அப்படின்றதுனால இன்றைய தினத்துல சற்று அமைதியுடனும் உங்க மன அமைதியை தக்க வைத்து கொள்ளும் விதமாக அமைதியோட இருந்துட்டீங்க அப்படின்னா இன்றைய தினத்தினுடைய அந்த இக்கட்டான சங்கடமான சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து எளிதாக வந்துவிடலாங்க. மகர ராசி அன்பர்கள், இன்றைய தினத்துல உங்களினுடைய தாயினுடைய ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுவது நல்லதுங்க. அன்பான கும்பராசி நேயர்களே, ஐந்தாம் இடத்துல சந்திரனினுடைய சஞ்சாரகதி இருந்துட்டு இருக்குங்க. ஆகையினால உங்களினுடைய பிள்ளைகளால திடீர் லாபங்களும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பெறக்கூடிய தினமாக இருக்குங்க. உற்றார் உறவினர்கள் வகையில எதிர்ப்புகளை காட்டி கொண்டிருந்த நபர்கள் கூட உங்களுக்கு சாதகமாகவும் அனுகூலமாகவும் இன்றைய தினத்துல நடந்து கொள்வாங்க. நாம ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சிட்டு இருப்போம், ஆனா உங்களினுடைய உற்றார் உறவினர்களும் சொந்த பந்தங்களும் அதற்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்க. அதை செய்யாத, இதை செய்யாத, அப்படி செய்தால் அது இந்த மாதிரியாக சூழல்ல போய் முடிஞ்சிரும்ன்ற மாதிரி பல விதத்திலும் உங்களுக்கு எச்சரிக்கை தருகிறேன்ற பேர்ல தொல்லைகளை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி உங்களினுடைய எண்ணங்களுக்கும் உங்களினுடைய சுய முயற்சிகளுக்கும் தடைகளாக இருந்து வந்தவர்களை எல்லாம் வெல்லக்கூடிய ஆற்றலும் உங்களிடம் உருவாகுங்க. உங்களினுடைய சிறந்த எண்ணங்களுக்கு இன்று சிறப்பான வரவேற்புகள் இருக்கிறதுனால எடுத்த காரியங்களை எல்லாம் முடித்து வெற்றி காணக்கூடிய ஏற்றமிக்க நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அன்பான மீன ராசி நேயர்களே, இன்றைய தினத்துல நான்காம் இடத்துல சந்திரனினுடைய சஞ்சாரம் இருந்துட்டு இருக்கிறதுனால வீடு, மனை, வாகனம் போன்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி வந்த மீனராசி அன்பர்களுக்கு அதற்கு உண்டான சாதகமான சூழல்கள் இருக்குங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பாக உங்களுக்கு தனவருவாயும் இன்றைய தினத்துல அதிகரித்து காணப்படுங்கிறதுனால நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய விருப்ப தேர்வுகளுக்கு உண்டான இடங்களை வாங்கி கொள்ள முடியுங்க. அதே போல உங்களிடம் இன்றைய தினத்துல சாதுரியமான பேச்சு திறமையும் பழிச்சிடுறதுனால எளிதாக பேரம் பேசி வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுத்து உங்களினுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய தினமாக அமைந்திருக்குங்க. அதிலும் குறிப்பாக வீடு, மனை, வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களினுடைய பேச்சு சாதுரியமும் சாமர்த்தியமும் இருக்கிறதுனால அவற்றிற்கான தேவைகளை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புள்ள அனுகூலமான தினமாக இன்றைய தினம் அமைஞ்சிருக்குங்க. நேயர்களே, வளமும் நலமும் பெற்றிட இந்த நாள் உங்களுக்கு பொன்னாளாக அமைய வாழ்த்துகின்றேன். மீண்டும் நாளை உங்களை நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் முருகா.